வணக்கம். கேட்டிக்கு தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் இருந்து இலங்கை வந்து பெறும் ஆபத்தான பொருளால் ஆடிப்போன அதிகாரிகள். கனடாவுக்கு பயணம், விமான நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த தமிழர். வரவு செலவு திட்டத்திற்கு மகிந்த ஆதரவு. பிக்குவின் தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர்பாடு காயம். வரலாற்று தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றம். ராஜபக்சக்களை சாடும் சஜித். தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கைகளிலிருந்து ஒரு தொகை குஸ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. கொள்கலன் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த மாதம் 25 தேதி சுங்க வருமான கண்காணிப்பு குழுவினர் நாட்டுக்கு வந்த கொள்கலன் ஒன்றினை சந்தேகத்தின் பேரில் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அங்கு 6 கிலோ குஸ்போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொள்கலனில் மீட்கப்பட்ட குஸ்போதைப் பொருள் சுமார் 60 மில்லியன் ரூபாய் பெறுமதி என தெரிவிக்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் கனடாவிலிருந்து ஹெனேமுல்ல பிரதேசத்தில் உள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த போதையின் உரிமையாளர் சார்பாக வந்த முகவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை, இதற்கு முதல் இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலனில் 35 கிலோ காசையும், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலனில் 10.5 கிலோ குஸ்போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் கடந்த 3 மாதங்களில் 50 கிலோகிராம் குஸ் மற்றும் காசி சட்டவிரோத போதைப் பொருள் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நிதிராஜங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். போலி கனேடிய விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு செல்ல முயன்ற மட்டக்களப்பு ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு மற்றும் கொடியக்கல்வு அதிகாரிகளால் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் மட்டக்களப்பை சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான மட்டக்களப்பு நபர் துபாய் செல்லும் EK 653 எமிரேட்ஸ் விமானத்தில் செல்லவிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அனுமதிக்காக அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே அவரிடம் இருந்தது போலி விசா என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை, அண்மை காலமாக இலங்கை தமிழர்கள் பலரும் கனடா வழங்கியுள்ள சலுகையை பயன்படுத்தி அங்கு செல்வது அதிகரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் போலி விசாவில் கனடா செல்ல முயன்ற மட்டக்களப்பு நபர் கைதாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 2024 வரவு செலவு திட்டத்தை வேட்டையாடிய செய்வதற்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் கட்சி என்பதால் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் மகிந்த குறிப்பிட்டுள்ளார். காண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மகிந்த ராஜபக்ச மேற்கொண்டவாறு தெரிவித்தார். மாத்தறை பகுதியில் பெக்கு ஒருவரின் தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்லேகம கங்கொட வீதியில் அமைந்துள்ள சம்போதி முதியோர் இல்லத்திற்கு அருகில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெனியாய போலீசார் தெரிவித்துள்ளனர். தெனியாய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தரை இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் 37 வயதுடைய திருமணமானவர் என தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான போலீஸ் உத்தியோகத்தர் பிக்குவின் சகோதரியுடன் தொடர்பு வைத்திருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியால் போலீஸ் உத்தியோகத்தரின் கழுத்து பகுதியில் பிக்கு சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் தொடர்பில் கைதான பிக்கு 18 வயதுடையவர் எனவும், சம்பவம் தொடர்பில் தெனியாய போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாட்டை வங்குரோத்த நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையிலே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற வகையில் நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்திற்கு முன் கொண்டு வந்தோம். அதற்காக எங்களுக்கு முன்னால் சிறந்த 3 புத்திஜீவிகள் திறமையான சட்டத்திறனிகளும் இருந்தனர்.
நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களை சட்டத்துக்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் தொடர்ந்தும் தெரிவித்து வந்தோம். என்றாலும் தற்போது உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. அதாவது, இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டில் பேரழிவை ஏற்படுத்தியமைக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் பெயர் குறிப்பிட்டு தீர்ப்பளித்திருக்கின்றது. நாட்டை வங்குரோத்து அடைய செய்தது யார் என்பது தொடர்பாக கருத்தாடல்கள் இடம்பெற்று வந்திருந்தன. என்றாலும் இந்த பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு யார் காரணம் என்பதை உயர்நீதிமன்றம் தெளிவாக பெயர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கின்றது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து பொருளாதார கொலைகாரர்களாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பவர்களே இந்த நிலைக்கு காரணமாகும். ஒட்டுமொத்த சமூகமும் ஒவ்வொருவரும் வங்குரோத்து தன்மையால் வாழ்வாதாரம் அடைந்த தரப்பினர் போன்றவர்கள். பொருளாதார அழிவின் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட பாரபட்சத்துக்கு இந்த நபர்களிடம் இழப்பீடு கோரலாம். எதிர்கட்சிகள் இருந்து கொண்டு நீதிமன்றத்தை பயன்படுத்தி நாட்டின் பொருளாதார கொலைகாரர்கள் யார் என்பதை நிரூபிக்க முடிந்துள்ளது. இதனை வெளிப்படுத்த காரணமான ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் பேரவை மற்றும் சட்டத்தரணிகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். இத்துடன் கேட்டிக்கு தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.